Thank you. திமுக மேயர்களுக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே கொதித்தெழுவதும் அமைச்சர்கள் சமாதானம் பேசுவதுமாக தொடர்ந்து கொண்டிருந்த விவகாரம் நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்களின் ராஜினாமா கடிதத்தின் மூலமாக இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது கூடவே இது கோவை நெல்லையோடு நிற்கப் போவதில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் கோவை மாநகராட்சியின் நூறு வார்டுகளில் தொன்னூற்று ஆறு வார்டுகளை கைப்பற்றியது திமுக அப்போது கோவை பொறுப்பு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் சிபாரிசில் கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் என்ற பெருமையுடன் பதவியேற்றார் கல்பனா ஆனால் குறுகிய காலத்திலேயே அமைச்சர் அதிகாரிகளில் தொடங்கி பக்கத்து வீட்டுக்காரர் வரை அனைவரிடமும் மோதல் போக்கை கடைபிடிப்பதாக சர்ச்சையில் சிக்கினார் கல்பனா அவரது பதவி பறிப்புக்கான காரணங்கள் குறித்து கோவை மாநகராட்சி வட்டாரங்களில் விசாரித்தோம் கோவை மாநகராட்சி ஆணையர்களாக இருந்த ராஜகோபால் சுன்கரா பிரதாப் ஆகியோரை நான் சொல்வதை கேட்காவிட்டால் உங்களை மாற்றிவிடுவேன் என மேயர் கல்பனா மிரட்டியதாக புகார் எழுந்தது ஸ்வீட் இல்லாமல் கோப்புகளில் கையெழுத்தும் போட மாட்டார் மேயரின் அரசு இல்லம் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளில் புதிய வீடு பல பகுதிகளில் நிலங்கள் மூன்று எஸ்யூவி கார்கள் வாங்கிவிட்டார் கல்பனாவின் கணவர் ஆனந்தகுமாரின் ஆதிக்கம் எல்லா மட்டங்களிலும் இருந்தது இது குறித்து புகார்கள் கட்சி தலைமை வரை செல்ல கல்பனாவை பல முறை எச்சரித்தது தலைமை இந்த நிலையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர் சரிவர தேர்தல் வேலை பார்க்க என்ற புகார் எழுந்தது அவரது பத்தொன்பதாவது வார்டிலேயே திமுகவை விட பாஜக அதிக வாக்குகள் வாங்கியது இப்படியே விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என்பதாலேயே அவரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள் என்றனர் வார்டுகளை கொண்ட நெல்லை மாநகராட்சியில் நாற்பத்தி நான்கு கவுன்சிலர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் பாளையங்கோட்டை எம்எல்ஏவான அப்துல் வஹா ஆதரவில் மேயரானவர் சரவணன் ஆனால் பதவியேற்ற சில தினங்களிலேயே அப்துல் வகாப்புடன் மோதத் தொடங்கினார் சரவணன் அதன் வஹாப் ஆதரவு கவுன்சிலர்கள் அனைவருமே மேயர் சரவணனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் முரண் பிடித்தனர் கூடவே மாநகராட்சி ஒப்பந்தங்களில் மேயருக்கு மட்டுமே அதிக பலன் கிடைப்பது கவுன்சிலர்களுக்கு பிடிக்கவில்லை அதுவும் மேயர் கவுன்சிலர்கள் மோதலுக்கு முக்கிய காரணமாகிவிட்டது இந்த மோதல் முற்றி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்தது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த மாநகராட்சி கூட்டத்தையும் கவுன்சிலர்கள் புறக்கணித்தனர் ஏற்கனவே பலமுறை அமைச்சர்கள் தங்கம் தென்னர் அரசு கே என் நேரு ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் மேயரால் கவுன்சிலர்களை அனுசரித்து செல்ல இயலவில்லை அதனால் வேறு வழியின்றி அவரை ராஜினாமா செய்ய கட்சி தலைமை உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்தே மேயர் சரவணன் ராஜினாமா செய்திருக்கிறார் அடுத்து மேயர் பொறுப்பை கைப்பற்ற இப்போதே பலரும் கோதாவில் இறங்க தயாராகிவிட்டனர் நெல்லை கோவை மாநகராட்சிகளை தொடர்ந்து காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முப்பது கவுன்சிலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்திருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் சுந்தர் துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் புகார் கொடுத்த திமுக கவுன்சிலர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் ஆனாலும் சமாதானமடையாத திமுக கவுன்சிலர்கள் இருபது பேர் மேயரை மாற்றவில்லை என்றால் நாங்கள் ராஜினாமா செய்கிறோம் என்று மாவட்ட செயலாளரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலைக்குழு உறுப்பினர்கள் பதவியே ராஜினாமா செய்வதாக பத்து கவுன்சிலர்கள் ஆணையரிடம் கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் குறித்து காஞ்சிபுரம் மாமன்ற திமுக தலைவரான எம் சங்கரிடம் கேட்டபோது நாங்கள் வாக்களித்துத்தான் மேயராகியிருக்கிறார் மகாலட்சுமி ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு தன்னிச்சையாக செயல்படுகிறார் மாவட்ட செயலாளரிடம் இது குறித்து ஆறு முறை புகார் சொல்லிவிட்டோம் அவர் பேச்சுவார்த்தை நடத்தியும் எதுவும் மாறவில்லை வார்டுக்கே எதுவும் செய்ய முடியாத நிலை இருக்கும்போது நிலைக்குழு பதவியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அதனால்தான் ராஜினாமா செய்துவிட்டோம் என்றார் சுருக்கமாக எனவே அடுத்த கேட் காஞ்சி மேயர் தான் என்று அறிவாலயத்தில் டாக் ஓடுகிறது மதுரை மாநகராட்சியிலும் உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது அமைச்சர் பி ஆதரவாளரான இந்திராணி பொன்வசந்த் கவுன்சிலர்களை மதிக்க தவறியதால் கடும் எதிர்ப்புக்குள்ளானார் பிரச்சினை முற்றியதும் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமைச்சர் மூர்த்தியிடம் சரணடைந்து அவருடைய ஆதரவு கவுன்சிலர்களையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார் அதிமுக கவுன்சிலர்களையும் கவனிக்க தொடங்கிவிட்டாலும் கூட பெரும்பாலான திமுக கவுன்சிலர்கள் இன்னமும் மேயர் எதிராகவே இருக்கிறார்கள் மேயரை மாற்ற சொல்லி தலைமைக்கு பக்கம் பக்கமாக புகார்களை அனுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் சமீபத்தில் வணிக கட்டடங்களுக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்த விவகாரம் வேறு மேயர் தரப்புக்கு எதிராக பூதாகரமாகி வருகிறது அதனால் மதுரையிலும் மேயர் மாற்றத்துக்கு வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் உள்விவரம் அறிந்தவர்கள் மேயர் தேர்வில் நேரடி தேர்தலை ரத்து செய்ததும் முதன்முறை கவுன்சிலர் ஆனவர்களை எல்லாம் மேயராக்கியதுதான் பிரச்சனையின் மூலம் அதை விட்டுவிட்டு மேயர்களை மாற்றத் தொடங்கின அடுத்தடுத்து எல்லா மாநகராட்சிகளிலும் மேயர்களுக்கு எதிரான குரலை உயர்த்தத் தொடங்கிவிடுவார்கள் என்ற விமர்சனமும் தொடங்கி தொடங்கியிருக்கிறது